இந்த வீடியோவில் நம்ம வாஸ்து டிப்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் எந்த திசையை நோக்கி சாமி படம் வைக்கணும் அப்படிங்கிறதா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த தகவலை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெளிவாக உங்களுக்கு புரியும். அதோட நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களே தேடி வரும். நம்ம சேனலில் நிறைய கனவு பலன், வாஸ்து டிப்ஸு, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ்கள், டெய்லி ராசி பலன் எல்லாமே உங்களுக்காக வழங்கிட்டுருக்கோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது உங்களுடைய பூஜை அறை, சில பேர்த்துடைய வீட்டில் வந்து பூஜை அறை அப்படிங்கிறது தனியாக இருக்காதுங்க, அதுலேயே ஒரு ரூம்லே வந்து செல்ஃபு மாட்ட தடுத்து அதில் வந்து பூஜை அறை மாட்டம் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியாக இருந்தாலும் சரி, இல்லை தனியாக உங்கள் வீட்டில் வந்து பூஜை அறைன்னு இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலுமே வந்து சாமி படங்களை வந்து வடக்கு இல்லைன்னா கிழக்கு அந்த திசை பார்த்து வைக்கிறது தான் சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு கிழக்கு வையுங்க. அதே சமயத்தில் இல்லை எங்களுக்கு வந்து வடக்கு பார்த்து தான் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டு திசையை தவிர வேற திசையும் வந்து பார்த்த மாதிரி சாமி படங்கள் வந்து வைக்கிறது அவ்வளவாக சிறப்பு கிடையாதுங்க. நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் ஏனே தெரியாத கஷ்டத்தை வந்து கொண்டுட்டு வந்து தரும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை மாற்றுறது மூலிமா நம்ம வீட்டில் நம்ம மனதில் பெரிய சந்தோஷம், நிம்மதி அப்படிங்கிறது ஏற்படும். அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.